நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. ஐயா, இங்கே முத்தையான ஒருத்தர் இருந்தாரே, தெரியுங்களா? யாரு முத்தையா? ஆமாங்க, அந்த கோடி வீட்டுல இருந்தார். இப்ப வீடு பூட்டி கிடக்கு. அவர் கூட சீதான்னு ஒரு பொண்ணு இருந்திருக்கும். ஓ, அந்த அம்மாவா? ஆமா ஆமா, அந்த அம்மாவுக்கு குழந்தை பிறந்தப்புறம் இங்கதான் கொஞ்ச நாள் இருந்தாங்க. அப்புறம் எல்லாம் காலி பண்ணிட்டு இந்த ஊரை விட்டே போயிட்டாங்க. ஆமாப்பா, அவங்க போய் எவ்வளவு நாள் ஆகுது? என்னை என் குழந்தைய இப்படி அனாதே அவுட்டு கள்ள புருஷனோட ஓடுவாளா? அம்மாடி, குழந்தைய தூக்கிட்டு போய் உள்ள தொட்டி எல்லாம் போடுமா? முதலாளி, கஸ்தூரி அம்மா கள்ளக்காதலோடதான் ஓடி இருக்கிறாங்க. இன்னும் என்னால நம்ப முடியலீங்க. நினைச்சா கப்பூர் இருக்குது. பாவம், எவ்வளவு நல்லவங்க தெரியுமா? மடையா மடையா, பாம்புக்கு கூட நல்ல பாம்போட பேர் விஷம் இல்லாமையா இருக்கு. இதெல்லாம் சொல்லணும், எங்கேயோ கெட்டு போய் கிடந்தவளை கொண்டாந்து என் தலையில கட்டிட்டானே. என் பரம்பரையிலேயே இப்படி நடந்தது கிடையாது. வெளியேறி நீ அவங்களோட விளையாடு, நான் வீட்டு வேலையை பாக்குறேன். இத பாருங்க, இந்த வால் பையில உங்க பொறுப்புல விட்டுட்டேன். நான் பாத்துக்கிறேம்மா. பெத்த குழந்தைய பிரிஞ்சு வந்த என் ஏக்கத்தை குறைக்கிறதுக்காக இங்க ஒரு குழந்தை ஆண்டவன் எனக்கு கொடுத்திருக்கான். லதா, என்ன பிரிஞ்சு நீ எப்படி இருக்கியோ, என்ன செய்யறியோ? அம்மா இல்ல, ஐயா அம்மா இல்ல, கண்ணல்ல நாடி விட்டேன். ஏண்டா குழந்தை இப்படி அழுவுது? அது சும்மா அழுவலைங்க, அம்மா இல்லன்னு தான் அழுவுது. பாவம், இப்படிப்பட்ட குழந்தைய விட்டுட்டு எப்படிதான் கள்ள புருஷனோட போறதுக்கு அந்த பொம்பளைக்கு நெருப்பு வந்ததோ, இன்னும் என்னால நம்ப முடியலீங்க. இழைக்க வந்தா இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. நீதானே எங்களுக்கெல்லாம் ஒரே செல்வம். ஆமாப்பா, நீ பிகாம் பாஸ் பண்ணி ஒரு உத்தியோகத்துல சேர்ந்துட்டேன்னா அப்புறம் எங்களுக்கு என்னப்பா கஷ்டம்? அந்த கவலை உனக்கு வேண்டாமா. தம்பி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி பெரிய உத்தியோகத்துக்கு போகணும்னு காலேஜில் இருக்க வாதியாரங்களா பேசிக்கிட்டத என் காதால கேட்டம்மா. இதெல்லாம் கட்டிட்டு வருவீங்க, அப்பாவை பத்தி மட்டும் விசாரிச்சுட்டு வரமாட்டீங்க. அவர் எங்க இருக்காரு, என்ன செஞ்சிட்டு இருக்காரு, ஒரு தகவல் உண்டா? என்ன தாத்தா நீங்க? தம்பி, நானா விசாரிக்காம இருப்பேன். காலம் கைகூடி வரும்போது
காணாம போனதெல்லாம் தானா கண்முண்டி வந்து நிக்கும். நீயே பாரு. ஆமா அந்த நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு. ஒரு தபால் காடு எங்கெங்கயோ சுத்தி 20 வருஷம் கழிச்சு உரிய இடத்துக்கு வந்து சேர்ந்ததா பத்திரிகையில பாக்க. அப்படி இருக்கும்போது செஞ்சு போன மனிதர்கள் ஏன்பா ஒன்னா சேர முடியாது? கண்டிப்பா சேர முடியும். அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கு. ஹாய் ரகு. ஹாய் ஜகி. இந்த பெரியவர் அடிக்கடி உன் கூட பாக்குற யாரு? இவரு என் தாத்தாடா. வணக்கம் தாத்தா. நல்லா இருப்பான். அவன் ஏற்கனவே நல்லா தான் இருக்கான். நல்லா எப்படி? ரொம்ப நல்லா. தாத்தா இவன் யார் தெரியுமா? பிரபல கோடீஸ்வரர் கோபாலத்தோட ஒரே பிள்ளை. இந்த மாதிரி 20 கார் 10 ஜீப் இருக்கு. அவ்வளவு பெரிய பணக்காரன். அதெல்லாம் எண்ணிக்கையில ஏராளமா இருந்தாலும் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு உயிர் தோழ இந்த ரகுதான். இவனை விட உயர்ந்தது எனக்கு வேற எதுவுமே இல்ல. நட்புனா இப்படித்தான் இருக்கணும். நல்லா சொன்னீங்க தாத்தா. டே ரகு, இன்னைக்கு எனக்கு ஒரே போர் அடிக்குது. இதோட காலேஜுக்கு போனா கண்டிப்பா தலைவலி வந்துடும். இன்னைக்கு கிளாஸுக்கு மட்டம் போட்டு ஏதாவது சினிமாவுக்கு போலாம் வாயா. டேய், உனக்கு காலேஜ் ஒரு பொழுதுபோக்கு, எனக்கு அதான குழப்பு. மரியாதையா சினிமா ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிட்டு கிளாஸுக்கு வா. இல்ல ஓகே. அருவு கட்டவன காலகட்டால குறுக்க வரிய வீட்டுல சொல்லிட்டு வந்தியா? தடியா டாடி. பை பை. பை பை இருக்கட்டும். பைய பைய பாட்டு போ. அந்த பாரு காலி பசங்க உருன்னு பாக்குறாங்க. போ. என்ன தாத்தா அப்படியே பாத்துட்டு இருக்கீங்க? யார் அவரு? முற்பகல் செய்ததெல்லாம் பிற்பகல் வெளியும் சொல்லுவாங்க. ஆனா இந்த பாவிக்கு பிற்பகல் இன்னும் வரவே இல்லப்பா. நீ என்ன சொல்றீங்க? ஒண்ணு இல்லப்பா, ஏதோ வளர்ற. இல்ல, அவருக்கு உங்களுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு. எனக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லப்பா. உங்க அப்பாவுக்கு அவனுக்கும் தான் சம்பந்தம் இருக்கு. எங்க அப்பாவுக்கு அவருக்கு சம்பந்தம் இருக்கா? அவர் யார் தாத்தா? அவன் பேரு ஆரியப்பா. உங்க குடும்பத்தையே அழிச்ச மகா பாவியா. கொஞ்சம் புரிய முடியா சொல்லுங்க தாத்தா. வா சொல்றேன். பாதம் எங்க அம்மா வாழ்க்கையோட ஆடிய பேயே. எங்க அப்பாவை எங்க கிட்ட இருந்து பிரிச்ச துரோகி. சும்மா விட மாட்டேன். பழிக்கு பழி, பகைக்கு பகை, பஞ்சத்துக்கு பஞ்சம். ஓஹோ, அப்படியா விஷயம்? உங்க குடும்பத்தை கெடுத்தவனுடைய மகளா இந்த குமரி பெண் லதா? ஆமா, அந்த கண்ணிய கண்ணி வச்சுதான் கழுக பிடிக்கணும், சிறக ஒடிக்கணும். அவ துடிக்கிறத பார்த்து நான் ரசிக்கணும். அவ்வளவுதான விஷயத்தை? என் கிட்ட விட்டுடு. எப்படி அடிச்சடி அலக்னி ரஞ்சன். உஷா, ஓகே நான் பாத்துக்கிறேன். லதா போடி பைத்தியம். பெண்கள் இருக்கிற பிரம்மச்சாரியா? இப்படி ஒரு கலிகால விஸ்வாமித்ரா இந்த காலேஜில் இருக்காரா? யார் அந்த மண்டு? அவர் படிப்புல ஃபர்ஸ்ட், விளையாட்டுல ஃபர்ஸ்ட், பேச்சு போட்டியில ஃபர்ஸ்ட், காலேஜில எல்லாத்திலயுமே ஃபர்ஸ்ட். ஆனா பெண்கள்னு சொன்னா போதும், லாஸ்ட், வெரி வெரி லாஸ்ட். ஏன் அப்படி? பெண்கள்னா அவருக்கு அவ்வளவு அலர்ஜியா? அதனாலதான் அந்த மௌனசாமி கிட்ட பேச்சு மயக்கிற பெண்களுக்கு இந்த 100 ரூபாய் பரிசு வச்சிருக்கேன். இதுவரைக்கும் இந்த பரிசு எந்த பொண்ணுக்குமே கிடைக்கலையா? இன்னைக்கு அந்த பரிசை நான் தட்டிட்டு போறேன் பாரு. மிஸ்டர் ஜெகதீஷ், வேர் இஸ் யுவர் பிரம்மச்சாரி? அதோ கண்களை மூடிக்கொண்டு கடுமையான தவம் புரிகிறார். புரியட்டும் புரியட்டும். சுவாமி, சுவாமி, மூடிய கண்களுடன் மோனத்தில் அமர்ந்திருக்கும் என் முத்து சுவாமி. ஆஹா, என் சிந்தையை குளிர்விக்கும் செந்தமிழே, பொன்தமிழே, வாழி. நீ பெண்கணி நாதம் கேட்டு என் கண்களை திறக்கிறேன். ஆஹா, காரணங்களுக்கு கட்டுப்படாத ஆரணங்கா. அபச்சாரம், அபச்சாரம். சுவாமி, ஏன் இந்த வெறுப்பு? நீ ஒரு நெருப்பு. கொஞ்சமாவது இருக்கிறதா பொறுப்பு? எனக்கு கொள்ளவில்லையே இருப்பு. நீங்கள் சரியான அறுப்பு. அது நான் இல்லை, கல்லூரி கணித பேராசிரியர். சுவாமி, பெண் என்றால் உங்களுக்கு அச்சமோ? இல்லை, துச்சம்.
உங்களால் தோல்வியும் துன்பமும் தான் மிச்சம். போதும் சுவாமி, இது என்னை ஒரு முறை நன்றாக பாருங்கள். போதும், வேண்டாம் வேண்டாம், வெறுப்பு என்னை நெருங்காதே. புனிதமான என் தவத்தை பொசுக்கி விடாதே. தூங்கிவிடுங்க. தவம்? அது வெறும் தவம். சுவாமி திறவை விடுவா தாங்கள்? அவனுக்கும் அப்பன் நான். இந்த மேனையை எந்த மேனகையாலும் தீண்ட முடியாது. மேனகை? அவளுக்கும் பாட்டி நான். இது என் பன்னீர் பரிசம் எப்படி இருக்கிறது? ஆஹா, என் கன்னத்தில் ரோஜா விழுந்தது, எண்ணத்தில் இடி விழுந்தது. தற்போதைக்கு என் தவத்தை சற்று ஒத்தி வைக்கிறேன். உத்தமதம் உறவு வேண்டும். காப்பி எங்கடா உள்ள அம்மடே? ஒரு சரி அம்மா, குளிச்சுட்டா வர காலேஜுக்கு போறப்ப நீங்க வேற. பின்ன இப்படி இருக்கு தலையெல்லாம்? இதெல்லாம் ஃபேஷன். உங்களுக்கு ஏன்பா? அதுவும் நான் அந்த காலத்தால மாதிரி ஒரு சேதி இல்ல. என்னப்பா? கம்மல் சம்பாட்ட கன்சாமி இருக்கானே என் ஃப்ரெண்டு, அவன் வரா. அவனுக்கு 400 ஏக்கரா நிலம் இருக்குமா. அதுல 300 நஞ்ச, 100 புஞ்ச, 5000 கறவை மாடு அனாதையா கிடக்கு. இது போல ஆட்டுக்கார ஓரத்துல மா பலா வாழ தோட்டம் வருது வாங்கறதானே காசு கொடுப்பா. ஒரு பக்கம் சொத்து சொத்து, இன்னொரு பக்கம் குடும்பமே காலி. ஒண்ணு இல்ல, மாமியார் இல்ல, நாட்டனா இல்ல, குழந்தை இல்ல, அக்க தொகை யாருமே கிடையாது. ஒரு பக்கம் சொத்து கிடைக்குது, உனக்கு தொந்தரவும் குறையுது. இந்த மாதிரி சம்பந்தம் கிடைக்குமாமா? முதலாளி, ஒரு தகவல். மாப்பிள மேல பெரிய வதந்தி. என்னங்க மரியாதை இல்ல? மாப்பிள ரொம்ப பெருந்தன்மையானவளாம். நம்ம மாதிரி ஒரு எச்சல் புத்தியே கிடையாது. அதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னாக்கா, பொண்டாட்டி மேல அவர் சந்தேகப்படவே மாட்டார். இதெல்லாம் நான் ஏன் சொல்ல வந்தேன்? நம்ம பொண்ணு உயிருக்கு கேரண்டி. சாரி வர்க்கா மடையா, கழுதை காணச்சாச்சு, கொஞ்சம் கூட இங்கதான் தெரியலையே. ஐயோ அப்பா, நான் காலேஜ் போக வேண்டாம். போமா? ஆமா அப்பா. சாப்பியா? எனக்கு வேண்டாம். நீ நான் பால் சாப்பிடாம கூட அப்பா போகணும். வா உள்ள வா, பால் சாப்பிட்டு போ. யாருமே பால் கொடுத்தா இல்லன்னா வேலைய விட்டு நினைச்சிருவேன். குழந்தை அடைச்சுக்கிட்டே போகுது. நானே மட்டும் உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு தானே கேட்க வந்தீங்க? இல்லையா, இந்த கம்பா சம்பேட்ட கந்தசாமிக்கு ஒரு தபால் போட்டு அவர் மவனை கூட்டிட்டு இங்க வர சொல்லு, பொண்ணு பாக்குறதுக்கு போ. லதா, அவசரமா பாக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தியே, என்ன விஷயம்? ஆமா, எங்க அப்பா என் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு. வாழ்க. விளையாடுறீங்களா? நீங்க இல்ல மாப்பிள்ள, வேற யாரோ. ஆமா, உங்க அப்பா கிட்ட என்ன பத்தி சொன்னியா? இல்ல, முதல்ல உங்ககிட்ட கலந்து பேசிட்டு அப்புறம் அப்பாவோட ஃபைட் பண்ணலாம் இருக்கேன். லதா, எனக்கு தாயே சிறந்தது ஒரு கோயிலும் இல்லை, உனக்கு தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. இந்த கல்யாண விஷயத்துல மட்டும் என் தந்தை சொல்றது மந்திரமும் இல்ல மாயமும் இல்ல. நான் உங்களை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அதுக்கு முன்னால என்ன பத்தி நீ பூரணமா தெரிஞ்சுக்கணும். தெரியுமே, நான் இல்லாதவன் ஏழைன்னு சொல்ல போறீங்க, அவ்வளவுதானே? அது மட்டும் இல்ல, எங்க அம்மா ராப்பகலா கஷ்டப்பட்டு என்ன படிக்க வச்சு ஆளாக்கி இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்காங்க. உங்க அம்மா போடுற கோட்டை நீங்க தாண்ட மாட்டீங்க. அவங்க பேச்சு நான் தட்ட கூடாது. இது பாரு, என்ன கல்யாணம் பண்ணிட்டா உங்க கூட குடிசையில இருக்கணும், கூழ குடிக்கணும், கிழிஞ்ச துணிய தச்சு கட்டிக்கணும். ரகு, சத்தியமா சொல்றேன், எனக்கு நீங்க தான் வேணும். ராமன் இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோத்தி, ரகு இருக்கிற இடம் தான் இந்த லதாவுக்கு பிருந்தாவனம். ரொம்ப சந்தோஷம், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு பூரண திருப்தி. இதுக்கு எங்க அம்மா சம்மதிக்கணும் இல்ல? இந்த டிரெஸ் மாத்திட்டு வா. இதுதான் எங்க அரண்மனை. மனை இங்க இருக்கு, ஆனா வெளிய அரண் தான் இல்ல. அம்மா அம்மா, ரகு யாருடா இது? லதா, காலேஜ்ல என் கூட படிக்கிறான். இவங்க எங்க அம்மா. அவங்க எங்க அத்தை. வணக்கங்க. வணக்கம் அம்மா. கிராமம்னா எப்படி இருக்கும்னு லதா கேட்டா, அதுக்காகத்தான் நம்ம கிராமத்துக்கு கூட்டிட்டு வந்தேன். ஏம்மா, பாத்துட்டியா எங்க கிராமம் பிடிச்சிருக்க? ஓ, ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல சேஞ்ச், இங்கேயே தங்கிடலாம்னு ஆசையா இருக்கு. ஏம்மா, உன் முகம் எனக்கு பழக்கப்பட்ட மாதிரி இருக்கு. உங்க அப்பா அம்மா யாரு? எனக்கு அம்மா இல்லைங்க. பாவம், தாய் எல்லாம் போல. ஆனா அப்பா இருக்காரு. என்ன செய்யறாரு? வட்டி வியாபாரம். பேரு? ஆடிய பாதம். ரகு, அந்த நாகப்பாம்போட குட்டியே இந்த நந்தவனத்துக்கு ஏன்பா கூட்டிக்கிட்டு வந்தேன்? அம்மா, அது நாகமோ இல்ல காகமோ, அவதான் உங்க வருங்கால மருமக. அவளை உங்ககிட்ட காட்ட வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா? நினைச்சேன்,
சும்மா ஆடுமா சோழி என் குடுமி. ரகு, உனக்கு என்ன பொண்ணுதான் கிடைச்சாலா? உலகத்துல வேற புள்ள இல்லையா? அம்மா, நான் தேர்ந்தெடுக்கவும் இல்ல, தேடி திரியவும் இல்ல. என்ன நாடி அதுவா வந்துச்சு, அந்த கூட்டுச்சு, அள்ளி எடுத்துக்கிட்டேன். ஐயோ ஐயோ, அவங்க அப்பா ஆரிய பாதம். யாரு, எப்படிப்பட்டவரு, நம்ம குடும்பத்துக்கு என்னென்ன குடும்பம் செஞ்சிருக்காரு என்ன உனக்கு தெரியுமா? நல்லா தெரியும். எப்படி? தாத்தா சொன்னாரு, அம்மா, ஆடிய பாதம்ங்கிற அந்த விஷ விருட்சத்தை வெட்டி வீழ்த்துறதுக்காக அதோடைய ஒரே கலையான இந்த ரத்தாவே என்னுடைய கோடலிக்கு காம்பா போட போறேன். அதுக்காகத்தான் அவளுங்க கூட்டிட்டு வந்தது. என்னப்பா இப்படி சொல்ற? நீ படிச்சிருந்துக்கு தானே தகப்பன் செஞ்ச பாவத்துக்கு மகளை பழி வாங்குறதா தர்மம்? பழி வாங்குறதுலமா, பழிக்கு பயன்படுத்திக்கிறது. ரத்தாவை பண்படுத்தி வச்சுக்கிட்டு அவ அப்பா மனத்தை புண்படுத்துவேன். உங்களை வாட்டி வதச்சு அவனை ஆட்டி வைப்பேன். அணு அணுவ சித்திரவதை செய்வேன். ரகு, வெதிச்சவனை அறுவடை செய்துக்கோ. அந்த வேலை உனக்கு வேண்டாம். இத பாரு, கண்டிப்பா சொல்றேன், இந்த பொண்ணை தவிர வேற எந்த பொண்ணையும் கல்யாணம் செய்திருக்க மாட்டேன். காரணம், ஒரு பக்கம் காதல், இன்னொரு பக்கம் கடமை. ரகு, அம்மா, முதலும் கடைசியுமா உங்க வார்த்தையை மீறதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. ஏன் அழறீங்க? ஒண்ணுலமா, ஒண்ணுல, உன்னை பார்த்ததும் நான் பெத்த பெண்ணு நினைவுக்கு வந்துருச்சு. அப்படின்னா உங்க பொண்ணு செத்து போயிடுச்சா? ஐயோ, அப்படி சொல்லாதம்மா, அப்படி சொல்லாது. அவளுக்கு எந்தவித குறையும் இல்லாம அந்த தெய்வத்தினுடைய பார்வையில திருமகளா வளர்ந்திருக்காமா, திருமகளா வளர்ந்திருக்கா. நெய்யமா அடற அம்மா, எங்க அப்பாவோட அன்புல எந்த குறையும் இல்லாம வளர்ந்தேன். ஆனாலும் எனக்கு தாய் இல்லையேங்கிற குறை எப்பவுமே உண்டு. உங்களை பார்த்ததும் அந்த ஏக்கம் என்ன அறியாம வெளிவந்துருச்சு. இனிமே உனக்கு அந்த கவலை இல்லாம நான் தாயா இருந்து உன் குறைய போக்குறம்மா. ரொம்ப நன்றிம்மா. இல்லாதா இந்தம்மா, இதை சாப்பிடு. வேண்டாம், அம்மா கொடுக்குறம்மா, சாப்பிடு சாப்பிடுமா. உள்ள வந்ததும் அட்டை மாதிரி விட்டுட்டியா? முறுக்குதாரியா? அத்தை, நீங்க மட்டும் ஒரு பொண்ணை பத்தி கொடுத்துருந்தா காலேஜ்ல இருந்து இவளை புடிச்சு கொண்டு வந்திருக்க மாட்டேன். இப்ப மட்டும் என்ன, இவ என் பொண்ணு மாதிரிதான். மாதிரி என்ன, என் பொண்ணேதான். அப்படின்னா பம்பேல அப்ப புறப்படலாமா? அத்தை, தத்தா அனுப்பிட்டு வர்றேன். பாவா வரேம்மா. இல்லாதா, நீ அடிக்கடி வாமா. வரியா? என்ன ஆனாலும் சரி, இந்த கல்யாணம் நடக்க கூடாது, நடக்கவும் விட மாட்டேன். ஏன் இப்படி சொல்றீங்க? இவ்வளவு நேரம் நான் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு என்ன இப்படி கேக்குறீங்க? குறிவு கூட்ட கலைச்சல் மாதிரி என் குடும்பத்தையே கலைச்ச அந்த குடியவனோட மகளை, என் மருமகளை நான் எப்படி ஏத்துக்க முடியும்? தகப்பனாருக்காக மகளை வெறுக்கிறீங்க. தாய் யாருன்னு தெரிஞ்சா அந்த பொண்ணை விட மாட்டீங்க. தாய் தான் இல்லைன்னு சொன்னாலே இருக்க, இப்ப உங்க முன்னாலேயே நிக்கிறான். அப்படின்னா நான் தான் அந்த அபாயம். நான் என் பயத்துல பிறந்தவன். உண்மையாவா? அப்படின்னா ஆடிய பாதம் என் கணவர். அது மட்டுமல்ல, உங்க கணவர் என் சொந்த பெரியப்பா புள்ள, என் ஒரே அண்ணன். அப்படியா? ஆமா அண்ணி. தம்பி மட்டும் லதாவை இங்க கூட்டிக்கிட்டு வரலன்னா இந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த பொண்ணுக்கு சொல்லிட்டீங்களா? இல்ல, ஏதாவது குழப்பம் வந்துருமோன்னு பயந்து சொல்லாம இருந்துட்டேன். நல்லதா போச்சு. ஆமா, கட்டின புருஷன் கல்லு மாதிரி இருக்கும்போது பெத்த குழந்தையும் பிரிந்து நீங்க ஏன் வந்தீங்க? அண்ணி, என் கணவர் உங்களுக்கு செஞ்ச கொடுமை அண்ணனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் என் கணவரை பழி வாங்கறதுக்காக ராத்திரியில அண்ணன் படுக்க அறைக்குள்ள நுழைஞ்சாரு. அந்த சமயத்துல என் புருஷன் வந்துட்டாரு. உடனே அண்ணன் ஓடி போயிட்டாரு. வந்தது யாரோ என்னமோன்னு அவருக்கு சந்தேகம். யாருன்னு என்ன கேட்டு பிடிச்சு தள்ளதுல மயக்கமாயிட்டேன். நான் செத்து போயிட்டதா நினைச்சு ஒரு பெட்டியில வச்சு அடைச்சு சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போய் பள்ளம் தோண்டி புதைக்க போனாரு. அந்த சமயத்துல என் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். கதைகள்ல கூட நான் இப்படி படிச்சது இல்லை. அம்மா, அத்தை சொன்னதெல்லாம் நான் கேட்டுட்டு இருந்தேன். தம்பி, நடந்தது நடந்து போச்சு. என் சார்பிலையும் என் மக சார்பிலையும் கேட்டுக்கிறேன். என் புருஷனுக்கு எந்தவித கஷ்டத்தையும் கொடுத்துறாதீங்க. அத்தை, குத்தம் செஞ்சவங்களுக்கு கொடிய தண்டனை கொடுக்கலனாலும் செய்த குற்றங்களை நினைச்சு அவங்க வருந்தனோ திருந்தனோ அப்படிப்பட்ட நிலைமையை அவங்களுக்கு உண்டாக்கணும். அதுதான் நியாயம் தர்மம். தம்பி, அண்ணி, தம்பி சொல்லிட்டு போறது பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். இப்பவாவது சொல்லுங்க, என் மகளை உங்க மருமகளா ஏத்துக்குவீங்களா? எனக்கு இஷ்டம்தான், ஆனா உங்க புருஷன் சம்மதிக்கணுமே. எனக்கு சந்தேகமா தான். அப்புறம் என்னடா, உடனே லதாவை பதிவு திருமணம் பண்ணிக்க. உங்களுக்கு என் உதவி எப்பவுமே உண்டு. பதிவு திருமணம் பண்ணிட்டா ஆடிய பாதத்தை பழிவாங்க எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரே சான்ஸ் போயிடுமே. ஜெகதீஷ், நான் என்ன சொல்றேன்னா,
அவ சம்மதத்தோடயே லதாவனை கல்யாணம் பண்ணிக்கணும். வீட்டோட மாப்பிள்ளைய அவன் பக்கத்திலேயே இருக்கணும். அவன் விரல கொண்டே அவன் கண்ணை குத்த வச்சு அவனை அழ வச்சு வேடிக்கை பார்க்கணும். அதை பார்த்து எங்க அம்மா வார்த்தையை ரசிக்கணும். இதுதான் என் திட்டம். இதுக்கு ஏதாவது நாடகமாடு. நாடகம்? டேய், இப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு எல்லாம் ஏதாவது வீக்னஸ் இருக்கணுமே. பணம் கிடைக்கும்னு தெரிஞ்சா வைக்கல கூட திம்பாவன். ஆ, மாட்டிக்கிட்டான். டேய் ரகு, இன்னையில இருந்து நீதான் ஜெகதீஷ். கோடீஸ்வரர் கோபால ரத்னத்தோட மகன் இந்த ரகுதான். நீ என்னடா சொல்ற? நாடகம் நல்லா இருக்கு. அந்த கஞ்ச பையன் உங்க பாடுதான் சம்பந்தம் பேசணும்னு சொன்னா நான் என்ன செய்யறது? ஓஹோ, அது ஒண்ணு இருக்கா? எங்க அப்பா வருஷத்துல 10 மாசம் வெளிநாட்டுல சுற்றுறவரு. இப்ப கூட ஜப்பான்லதான் இருக்காரு. அப்போ நம்ம திட்டம் நிறைவேற வழியே இல்லைங்கிறியா? குட் ஈவினிங் தம்பி, உங்களுக்கு பிடித்தமான டிஃபன் மட்டும் சாப்பிட்டு பாருங்க. வெரி குட் ரகு, உங்க அப்பா கிடைச்சிட்டாரு. எங்க எங்க? இங்கே, இதோ இந்த பட்லர் பக்ரி தான் உங்க அப்பா. அதாவது எங்க அப்பா கோடீஸ்வரர் கோபால ரத்னம். பயப்படாத பக்ரி, எல்லா நாடகம் தான். நாடகமா? நாடகம்னா எனக்கு ஒரே பைக்கியம். அப்பா கிடைச்சாச்சு, அம்மாவுக்கு என்ன பண்றது? அவங்களும் ஜப்பான்ல தான் இருக்காங்க. டோன்ட் வரி, நம்ம முத்தம்மாவே அம்மா வைக்கிறேன். அடி ஆத்தி, என்ன இது? அட, நாடகம் புள்ள ஜமாய்ப்போம். ரகு, நீ முதல்ல இந்த ஏற்பாட்டு லதா கிட்ட சொல்லிடு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே.